ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவள் இல்லம் இன்னைக்கு அவள் இல்லமில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியாலி மஷ்ரூம் கிரேவி இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு நீங்கள் சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் செஞ்சீங்கனாலும் சரி ஆனால் இதை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க Green கலரில் வர கிரேவி தான் ஹரியாலி கிரேவின்னு சொல்லுவாங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்திக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினதும் காளான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துண்டுகளாக வந்து இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்டு பகுதியோடு சேர்த்தி கட் பண்ணி வச்சுக்கோங்க தனித்தனியாக கட் பண்ணிடாதீங்க பொடி பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம் இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி மஷ்ரூம் கொஞ்சம் குக்கானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா வெங்காயம் பச்சை மிளகா இந்த விழுதை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் விட்டு பார்த்துட்டு இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வேகணுங்க இது பெருசு பெருசாக போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இதை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு அந்த மஷ்ரூமெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க கடைசியாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி லீவ்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் வந்து இது கொடுக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரொம்ப சூப்பரான ஹரியாலி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ